இந்த ஆதாமனுடைய நிலை என்ன ஆயிடுச்சு தெரியுமா? முதலாவது ஒரு தோட்டத்திற்கு அதிபதி, அல்லேலூயா. இரண்டாவது அந்த தோட்டத்தில் இருக்கிற அதிபதி எப்படி ஆகிறான்னா, ஒரு பிசாசினுடைய கைகூலியாய் மாறிவிடுகிறார், அடிமையாய் மாறுகிறார். மூன்றாவது, தேவ சத்தத்தை தன்னுடைய எஜமானுக்கு உண்மையா இல்லாததின் நிமித்தமாக அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், அவன் அதிபதி என்கிற நிலையிலிருந்து அவன் ஒரு அடிமை என்கிற நிலைமைக்கு வருகிறான். தேவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒளிந்து கொள்கிறான். முதலாவது ஒரு அதிபதியா இருக்கிறான், ரெண்டாவது அதிபதியா இருக்கிறவன் ஒரு பிசாசு நிமித்தமாய் தன்னுடைய அதிகாரத்தை இழந்து போகிறான், மூணாவது அதிகாரத்தை கொடுத்த தேவனுக்கு பதில் சொல்ல முடியாம ஒளிந்து கொள்கிறான். ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை எது தெரியுமா? தோட்டம் போல. எது மேல? தோட்டம் போல. ஏதேன் தோட்டத்தை போல நீங்க பசுமையா குளிர்ச்சியா நல்லா வாழணும் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்கள் தோட்டத்திற்குள்ளாக தேவன் உலாவ வேண்டும். பிசாசு வந்து பேசுற பேச்ச கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, தேவன் உங்களை ஒரு சுதந்திரவாளியா வைத்திருக்க, நீ ஏதோ ஒரு காரியத்திற்கு நீ அடிமையாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அப்படிதான், தேவன் அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், அந்த அழகான வாழ்க்கையை வாழாமல் அதற்குள் பிசாசினுடைய காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு அடிமையாய் வாழுகிறார்கள். தோட்டத்துக்குள்ளதான் இந்த அடிமைத்தனம் நடக்கிறது, வெளியில நடக்கல. எங்க நடக்குது? தோட்டத்துக்குள்ளதான் அடிமைத்தனம் நடக்கிறது. தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில தான், நல்ல வாழ கொடுத்த இந்த வாழ்க்கையில தான் அநேகர் அடிமைகளாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொல்வார், நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன், உன்னுடைய தாயின் கருவில் நான் உன்னை உருவாக்கும் பொழுது பெயர் சொல்லி அழைத்தேனே, உனக்கென்று ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேனே, அதற்காக உனக்கு அருமையான வாழ்க்கையை கொடுத்தனே, அந்த வாழ்க்கையை நீ அருமையாய் வாழுவாய் என்று சொல்லி உனக்கு அதற்கு தக்கந்த பலனை, தாளந்துகளை, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேனே. எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு ஃபேஸ்புக்குக்கும், ஏதோ ஒரு வாட்ஸ்அப்புக்கும், ஏதோ ஒரு பாவத்திற்கும் நீ அடிமையாய் மாறிவிட்டாயே. அடிமையா மாறினது மட்டும் இல்ல, ஆண்டவர் காலில் விடாம அந்த அடிமை தனத்தோடு ஓரம் கட்டி ஒளிந்து கொண்டிருக்கிறாயே, மறைமுகமான பாவம் செய்து கொண்டிருக்கிறாயே. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நாம் அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்காக அழைக்கப்படல, தேவனோடு உறவாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அழகிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், அழகிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், அழகிய வேலையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் நல்லதுதான். பிசாசுக்கு உடன் போயிட்டோம்னா எல்லாமே கெட்டதாய் மாறிவிடும். அல்லேலூயா. அதனால இந்த காலை வேளையில நாம் இந்த ஆதாமை போல இருக்க வேண்டாம். நம்மை நாம் தேவ சத்த